என்ன பண்ணணும்? இல்லடா இப்ப என்னமோ பண்ணுன்னு சொன்னேன். என்ன சவுண்டு? அதுக்கு பேர் என்னது? விசில் ரைட்ரா? அதுக்கு எதோ இங்கிலீஷ்ல சொன்னேன். ஏய் வெயிலா? இது பெருசா போகுது. கொடையவே அப்படி கச்சி மேல விடுவான். அப்படியா? நான் கண்டு மீன புற பிடிப்பீங்க? மீன் மீன் இந்த கல் இருக்கோத்தியா, இந்த கல் எடுத்து மீன் வரும். நாங்க வந்து அவங்கள மீன் தெரிஞ்சுன்னு வச்சுக்கா, இந்த மொகனை கரெக்டா வச்சுக்கணும். மொகனை என்ன? இது இந்த கல்லு மொகனை கரெக்டா வச்சுக்கணும். எப்படி? இந்த மொகனை. எது மொகனை? இது பேரு மொகனை. மொகனை இந்த மொகனைய வச்சு நீட்டா போட்டு இந்த மாப்பிள்ள என்ன வேலைக்கு வந்தோம்? அதாவது மீன் பிடிக்கலாம்னா மீன் பிடிக்கலாம், குளிக்கலாம்னா குளிக்கலாம், என்ன வேணா செஞ்சுக்கலாம். ஆனா சவுண்ட் வெளியாக கூடாது. இப்ப சவுண்ட் ஜாஸ்தி ஆக கூடாது. ஆமா, சவுண்ட் ஜாஸ்தி ஆக கூடாது. இப்ப நீ சவுண்ட் போற. இது இல்லை, இது ஒரு சவுண்டாடா? அதுதான் சவுண்ட். இப்ப சவுண்ட் போட்டேன். அது ஒன்றும் சவுண்ட் இல்லை. இப்ப என்ன செய்யணும்? நம்ம வந்து அதாவது கல்லு மெதுவா பேசு. இப்ப நீ தான் சொன்ன கூடாதுன்னு. சரி, ஒன்றும் இல்லை. இப்ப என்ன வந்து கல்லு எடுத்து இப்படி, அதாவது தவளை யாருக்கு சருட்டுன்னு போதோ அப்படி சருட்டுன்னு போகாதப்பா. தவி தவி தானே பாப்போம். அதாவது தவி தவி யாருக்கு அதிகமா போதோ. எப்படி தவி போகும்? எங்க எதுக்குடா சில்லுன்னு இருக்க?
சில்லுன்னு இருக்கா கத்தாதரா. ஏடா டேய் சாண்டில்மேனே, நீ தான்டா கத்தக்கூடாதுன்னு சொன்ன. சரி சரி, அதாவது கொஞ்சம் அதாவது புத்துணர்ச்சியில வந்துருச்சுமே. என்ன புத்து அப்படின்னா இங்க பாரு, இங்க பாரு, நீங்க வந்து டவுசர் போட்டிருக்கீங்க, உங்களுக்கு வந்து தண்ணி ஏறாது. ஆனா அண்ணன் வந்து பேண்ட் போட்டிருக்கல, கொஞ்சம் பேண்ட் கொஞ்சம் ஏத்திங்க. பேண்ட மேல ஏத்திங்க. எப்படி எப்படி ஏத்தலாம்? எப்படி ஏத்திக்கணும்? ஏத்திங்க மேல, இந்த மாதிரி ஏத்துங்க. முத வந்து நீ விடு, நல்ல ஒரு ஆங்கிள் வச்சுக்கா, தண்ணிக்குள்ள இருந்துகிட்டு என்னடா இந்த ஆங்கிள் வந்து நல்ல ஆங்கிள் ஆயிக்கா. போறா ஏய், நீ என்னடா பண்ற? எஸ்கேஸ் பண்றேன். நான் எஸ்கேஸா? ஏய் எஸ்கேஸா? எஸ்கேஸ் சேரனே, நீங்க போட இருக்கீங்க. ஏய் எஸ்கேஸியா? ஏய் எஸ்ஐஸ். எஸ்ஐஸா? ஆ எஸ்ஐஸ். நான் ட்ரெயின் பண்ணிட்டேன். சரி ரைட், ரெடி ஆயிட்டீங்களா? ரெடி ஆயிட்டீங்களா? இந்த கல்லை உள்ளங்கையில் வைத்து லேசா திருப்பணும். இங்க எப்படி எப்படி உடம்பு திருப்பிட்டு லேசா திருப்பி இப்படி மூஞ்ச திருப்பிங்க. ஏய் ஏய் போறா, நீ நல்லா இருந்துச்சு. மறுபடியும் ஒன்ஸ் மோர் பொறு பொறு பொறு, ஃபுல்லாக ஆங்கிள் வச்சுக்கிறேன். இங்கே பூரா சகதியாக ஏறுது. ஏ பொறு, இல்லை இல்லை, மறுபடியும் ஒன்ஸ் மோர் சொல்லிக் கொடுங்க கரெக்டாக, சொந்தங்களுக்கு தெரியணும்ல. கல்லை தூக்கி உள்ளங்கையில் வச்சு, உள்ளங்கையில் வச்சுக்கணும். ஆ வச்சுக்கணும். அப்படியே சுற்றி இருக்குன்னு கையை கொண்டு வரணும். ஆ கொண்டு வந்துட்டு லேசாக இப்படி திருப்பணும். லேசாக குமிஞ்சு பொறு 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 பொறு. அப்படி இல்லை, அப்படி இல்லை, அப்படி இல்லை, அப்படி இல்லை, அப்படி இல்லை. ஏன்னா நான் வரணும் போ, ஆங்கிளுக்கு வரணும். புரு 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 புரு. ஆ ரெடி விட்டுச்சு. ஏய் ஆமாடா, டேய் வேற லெவல்ரா நீ. ஆ வாப்பா, ஏய் ஊமத்தரையா குண்டு முத்தனடா. ரசிகர்கள் ஏற்கனவே நம்ம கேள்வி கேட்டாச்சு, ஒரு ஊமத்தரை உனக்கு பிடிச்சிருக்கு, ரசிகர்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு? வந்துச்சு, அவரு ஜெயிஸ்டா இருப்பா. ரெண்டு பேருமே சரி சமமா வர்றீங்க. யாரு ஒரு தடவை யாரு தோக்குறீங்கன்னு பாக்கலாமா? அஞ்சு கல்லில் அடுத்த டிசைன் போட்டாருப்பா. நீ ஒன் டிசைன காட்டுப்பா. மறந்துட்டீங்களா? இவர் என்ன செய்வாரு? இப்ப நான் வந்து ஒரு கல்லு விட்டு தாண்டி போய் தாண்டி போனோம். நீ அடுத்த பொசிஷன் பா, நீ ரெண்டாவது பொசிஷன் என்னன்னு பாக்கணும். எப்படின்னா போடுறா போடுறா. ஆ அடுத்து நீ, ஆ நீ சரி சரி, எப்படி? ஆ ஏ எக்ஸசைஸா? எக்ஸசைஸா? ஆ மறுபடியும் ஒன்ஸ் மோர். ஆ நல்லா இருக்கு. ஆ ஆ புதுசா இருக்குப்பா. ஏய் மறுபடியும் ஒன்ஸ் மோர். Yeah.
ஏய், அதாவது உன் மாப்பிள்ளை வீழ்த்துறதுக்காண்டி பாம்பு போட்டியா? டேய் பாம்பாண்டி. எப்பா இப்போதைக்கு லீடிங் வந்து சாண்டில் மணி. எப்பா இப்போதைக்கு லீடிங்க யாருப்பா லீடிங்க? ஒத்துக்கிறியாப்பா? நீ உன் தோல்வி ஒத்துக்கிறியா? இப்ப தோத்துட்டேன், நீ ஒத்துக்கிறியா? உன் தோல்வி ஒத்துக்கியா? ஏய் அடுத்து அடுத்த எக்ஸசைஸ் சாண்டில் மணி வந்துட்டாரு. ஆ ஏப்பா சாண்டில் மணி எல்லாத்துலயும் பின்றாருப்பா. தெரிகிறது அதை பார்த்தேன். முகம் தெரியுதா? உன் முகரம் எங்க இங்க தெரியுதான்னு பாக்குறேன். இங்க காட்டு உன் முகரம் காட்டு, இங்க காட்டு. ஏன் முகம் தெரியுமே? போடுறா 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 போடுறா. ஏய் அடுத்த எக்ஸசைஸ் ரெடி. ஏய் சாண்டில் சாண்டில் தாவிட்டா இருப்பா. எப்பா நீ எப்ப அடுத்த எக்ஸசைஸ் பண்ணுப்பா. ஏய் ஏய் எங்க ஒன்ஸ் மோர் நல்லா இருந்துச்சு சாண்டில் வீழ்ச்சிட்டு வரு மறுபடியும். ஏய் மறந்துட்டு என்ன ஸ்டெப்பு மறந்துப்பா. சரி சரி பரவாயில்ல. ரெடி. கடைசி கல்லு யாருக்கு? எனக்கு. ஏய் கடைசி கல்லு இந்த போட்டிக்கு தான் கடைசி கல்லு. இந்த போட்டி கடைசி கல். அப்படி சொல்லு. கடைசி ஒரு கல் எப்படி கடைசி? அதாவது யாரு ஜெயிக்கிறான்றது இங்க பாரு. நீ படிச்ச ஸ்கூல்ல ஹெட் மாஸ்டர் சரிங்க அப்படின்னு பெருசு நம்ம தப்பா வழி போன வந்து சந்தனமணி. என்ன திருத்திட்டாரு பாத்தியா? சந்தனமணி சந்தனமணி சரி சாண்டில் சாண்டில் மணி மன்னிக்கணும். நம்ம சாண்டில் மணின்னு பேர் வச்சு மறந்துடுறோம் பாருங்க. நன்றி நன்றி நன்றி. எப்பயுமே நாங்க உண்மையாவே இருக்கிறோம். நாங்க பாக்கலப்பா. ரெண்டு தான் போச்சு. இந்த தடவை நீ நல்லா போட்டேனே ஜெயிச்சிடலாம்டா. உன் வேண்டுதல் பழிச்சிருச்சுடா. எப்பா நான் வந்து இப்போ ரெண்டாவது கல் விட்டுருக்கேன். விட்டதுல யாரு முத கல்லு என் கல்லு போச்சு. அதாவது ரன்னிங்ல போச்சு. என் கல்லு வந்து இப்பதான் ரெண்டாவது போயிருக்கு. கடைசி கல்லு புரியல உனக்கு? எங்களுக்கு கணக்கு புரியல. நீங்க சொல்ற கணக்கு ஜி. அதாவது மாப்பிள்ள இருந்தேன் ஃபர்ஸ்ட். நான் மூணு கல்லுமே ரன்னிங் ஃபர்ஸ்ட் வந்து இருந்ததுல புரு இது வரைக்கும் நியாயமா தான் இருந்தான்.
இங்க பாரு, நியாயமா தான் இருந்தான், கோவப்படக்கூடாது நீங்க. இங்க பாருங்க, ஏதாவது ஒரு சின்ன பையன், நம்ம நியாயம் பேச ஆரம்பிச்சேன், நம்மளே வந்து சீரியஸ் ஆக்கி விட்டாங்க. சரி, ஏன்னா நம்மளுக்கு நியாயங்கிறது ரொம்ப முக்கியம் இல்ல, நம்ம ஒரு நியாயம் பேசிட்டா எதிர்த்தரப்பு ஒரு நியாயம் கேட்கணும்ல. ரைட்டு, ஜாலி ஆயிட்டாரு இப்ப குண்டுமதே வந்து, ரொம்ப ஜாலி ஆயிட்டு ஜாலி மூட்ல வர்றாரு. ஆகா ஆகா, இங்கே சந்தனமணியோட முகத்தை பாருங்க, இப்போ ரொம்ப பரிதாபமாக இருக்குதுன்னு பார்த்தா, ஆனால் அவர் பார்த்தா செம ஸ்டெப்பு போட்டுருக்காரு. தம்பி நாங்கள் எடுக்கலைன்னா பொருங்க, அவரை டைவர்ட் பண்ணுறீங்க. யாரு அழகு பேர் வச்சது, நீ நேராக பாருறா, நீ பாரு. சரி, கத்தக்கூடாதுப்பா தம்பி. ஆனா உண்மையில மெழுகுவத்தி. சரி தம்பி, தம்பி இவரு வருத்தத்துல வந்து சோக பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாரு. இந்த சோகம் அவரை வந்து ரொம்ப, ஐயா ஐயா சாமி நீங்க கோவப்படாதீங்க, இங்க வந்து பாத்துட்டு போயிட்டாங்க. அதனால வந்து லாஸ்ட் அந்த கல்லை விட்டு இடத்த காலி பண்ணுவோம். ஏ பொறுங்கப்பா, ஏப்பா பொறுப்பா பொறுப்பா பொறுப்பா, ஏ பொறுப்பா 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 பொறுப்பா. ரெடி எக்ஸசைஸ் மறுபடியும் ஒன்ஸ் மோர். நீ மொத்தத்துல ஜெயிச்சிருக்கலாம், ஆனா கடைசில ஜெயிச்சது யாரு? அப்ப எது பெருசு? ஃபர்ஸ்ட் நான் கடைசியா. சரி, நம்ம பேசிக்கிட்டே போவோம், நம்ம அப்படியே பாத்துட்டு பேசிட்டே போவோம். பைய எடுத்துட்டு வாங்க, நான் போய் ஒரு ஆள் பைய எடுத்துட்டு வாங்க. இடத்த காலி மாப்பிள்ள போட்டு பாட்டில் தட்டுவா. வெயில் வேற மண்டே போலக்கு, இந்த இடத்த விட்டு காலி விட்டா நல்லா இருக்கும். நான் பயப்படுறேன், வெயில் அடிக்குது வாடா. நீ என்ன போதை போட்டியா? யாரு போதை போட்டா? ஏய் சேரா, டே டே டே, தயவு செய்து அமைதியா வாங்கடா, அமைதியா வாங்கடா. நாய் குலைக்க ஆரம்பிச்சிருச்சுடா டே. ஏய் சேரா, மெதுவாகவே பேசிட்டு போகலான்டா. இங்கே பாரு, இங்கே பாரு, இங்கே பாரு. இப்போ நம்ம ஒன்றும் இல்லை, இங்கே பாரு, இப்போ ஒன்றும் இல்லை. சொல்கிற கேளு, சொல்கிற கேளுங்க. வாங்க 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 வாடா, இடத்த காலி பண்ணுறா. ஏய் குண்டு முத்தா, என்னடா ஏதோ பொழந்துட்டு இருக்கிற, என்னடா இது? அதான் சொன்னேன், போட்டேன் போட்டுதான். வெயில போய் நைட்டு இருட்டாக இருக்குன்றேன் பாரு. நல்லா போடா, நீ போதப்பட்டு போறா. நான் ஞாயிற்று வரண்டா, நான் ஞாயிற்று வரண்டா. ஏய் இங்கே வருங்கடா, இதை போகிற ஒரு நிமிஷம் இதை நம்ம மட்டும் காமிச்சு தந்துடா. இது செமையாக இருக்கும்டா, ரசிகர்களுக்காகடா. அப்பா அமைதியாததுக்கு நன்றி, தான் வந்துட்டேன். ஏய் என்னடா பண்றீங்க, எனக்கு தெரியாம மிச்சரா? அது மிச்சர் தின்னு பின்னு உங்க வாய்க்குல மாட்டிக்கிச்சு. பின்னு மாட்டிக்கிச்சா? மிச்சர் பின்னா? அதுக்கு மிச்சர் கூட பின்னு தெரியாம கூட மிச்சர் பொட்டனத்தை பண்ணி போடுவாங்க. என்னதான் பண்ணாங்க? ஏய் அங்க என்ன செய்யலா? ஏய் மீன் பிடிச்சியா? மீன் பிடிக்கிறேன். அப்ப என்ன செய்யலா? சவுண்ட் சவுண்ட் உள்ள டே டே ஏய் போகலாம்டா, வாங்கடா, போதுண்டா, நாளைக்கு பண்ணிக்கலாம்டா காமெடி, போதுண்டா. இதுக்கு இதுக்கப்புறம் மாட காமெடி பண்ணுறீங்க? சரி வா, நம்ம நியாயத்தை பேசி முடிச்சுட்டு போயிடுவோம். சரி இங்கே வரு, இங்கே பாரு, நியாயத்தை பாரு. அதாவது இப்போ நாய்க்கே குலைக்க ஆரம்பிச்சிச்சுடா, போகலாம்டா. பேசாம பார்ப்போம், அதோட பேசாமாங்கடா. இப்போ தான் நியாயத்தை பேசுனீங்க, அப்புறம்டா நியாயம்லாம் பேசுகிறீங்க? நியாயம் பேசுங்கடா. இங்கே வரு, இங்கே வருங்க, அப்படியே அழகாக இருக்கா. இங்கே ஒரு சாண்டில் மணியா? ஏய் சாண்டில் மணி. சரி ஓகே, நம்ம இந்த இடத்துல படப்பிடிப்பு நிறைவடைய வச்சிடலாம். இந்த நியாயத்தை மட்டும் சொல்லி முடிச்சிருவோம். சொல்லுங்க. என்னன்னா, சின்ன பசங்க பெரிய பசங்க
அப்படின்ற இடத்துல என்ன இங்கே வாங்க நான் வந்துடுறேன். கருத்து கந்தசாமி என்னது சரிப்பா கேளுப்பா அப்பா, அதாவது நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஃபஸ்ட் இது ஒன்றும் இல்லை, பாட்டு எடுத்து சும்மா எனக்கு தட்டி என்ன ஏமாமா என்ன தடுத்து என்ன ஏய் அப்பா அப்பா இதெல்லாம் நாளைக்கு நாளைக்கு பண்ணுவோம், நாளைக்கு நம்மளோட கான்செப்டை பார்த்துக்குவோம். நம்ம கான்செப்டை பூரா எல்லாம் ஒரே நாளில் செய்யக்கூடாது சரியா, நாளைக்கு பண்ணுவோம், நாளைக்கு கொஞ்சம் பண்ணுவோம். எப்படி சொல்லுங்க ஆ இப்போ அப்படி தான் நடிக்கணும், ஏன்னா நடித்தோம்னா மட்டும்தான் இங்கே ஜாலியாக இருக்க முடியும். நம்ம வந்து இந்த வீடியோ இப்படியே தான் போட போகிறோம், எடிட்டிங்கே கிடையாது. எடிட்டிங் எல்லாம் போடுவோமா? எடிட்டிங் வேணாம், எடிட்டிங் வேணாம்ல, எப்படியே போட்டலாம்ல. சரி ரைட், நம்ம இப்படியே போட்டுருவோம். நம்ம ஸ்கிரிப்ட் தான் பண்ணல, ஆனால் ஆன் த ஸ்பாட் ஸ்கிரிப்ட். ஓகேவா? இப்போ வந்து நியாயம் என்ன, நான் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சிடலாம். ரெண்டு பேரும் பெரியாள், நீ மொத வந்து பெரியாள், நீ மொத என்ன பண்ண, அஞ்சு கல்லில் வந்து நாலு கல்லு நீ தான் டாப்பாக போட்ட கரெக்டா? ஆனால் கடைசி இதில் என்ன பண்ணிட்ட, அதாவது அஞ்சு வரலுமே ஒன்றா இருக்கா, ஒன்று கொஞ்சம் மிஸ் ஆகலாம், மீதி நாலு கூட ஜெயிக்கலாம். சரி நாலு ஜெயிச்சிருச்சு, ஒன்று தோத்துருச்சுன்னு நீங்கள் வந்து உங்கள் தோல்வி ஒத்துக்க மாட்டீங்க. அதாவது இவன் வந்து நானும் தோத்துருச்சு, கடைசி ஒன்று இவன் போட்டேன். அப்படி கிடையாது, நான் சொல்லி முடிச்சிட்றேன் என்னோட கருத்தை. இவர் ஜெயிச்சதா வந்து அவர் சொல்கிறாரு, நானும் சொல்கிறேன், நீயும் ஜெயிச்சேன் நானும் சொல்கிறேன். அவரும் ஒத்துக்கிறாரு, ஒத்துக்கிறாரா இல்லையா? அவர் ஜெயிச்சாரா இல்லையா? ஜெயிச்சார். அப்போ ஜெயிச்சாரு, ஒத்துக்கிறீங்க. அப்போ எல்லாருமே ஜெயிச்சிட்டோம், ஏன்னா எல்லாருமே இங்கே வந்து வெற்றிங்கிறது ஒரு நான் எல்லாருக்கும் தேவையான ஒரு விஷயம். நம்ம ஜெயிச்சிருவோம்ல, நம்ம எல்லாம் யாரு? எந்த ஊர் வெசகோமாளி? அன்னைக்கு எஸ்என்பட்டி, எஸ்என்பட்டி நம்ம ஜெயிப்போம், ஜெயிச்சுட்டே இருப்போம், எல்லாருமே ஜெயிப்போம், எல்லாரும் சேர்ந்து ஜெயிப்போம். நன்றி வணக்கம், நன்றி நன்றி வணக்கம், நன்றி வணக்கம், நன்றி வணக்கம், வணக்கம்.